ஹலோ ஹாய் வெல்கம் 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 பேக் டு யுவர் வ்ளாக்ஸ். நாம் இன்றைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் என் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் வித் இந்தியன் ஃபுட் டயட். நிறைய பேர் கேட்பீங்க, அப்படியா இது பாசிபிளா அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கான ரிசல்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கரண்ட்டாக நம்ம ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப நிறையாவே இருக்குது. எதுக்காக வெயிட் கெயின் ஆச்சுன்னே தெரியலங்க, ஆனால் எனக்கு வெயிட் மட்டும் போட்டுகிட்டே போகுது. நான் ஆப்பிள் சிட்டி பீடிங்கு, க்ரீன் டீ எல்லாமே நான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் இதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்தியன் ஃபுட் டயட்டில் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அண்ட் வீட்லேயே ஹையான ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட வெயிட்டை குறைக்க போகிறோம். ஸோ இதை வந்து உண்மையாகவே ட்ரை பண்ணவங்க, ஸோ அவங்க ரிசல்ட்ஸ் அவங்க எப்படிலாம் அவங்க ரொட்டீன் ஃபாலோ பண்ணாங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்து தான் இந்த வீடியோ நான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க ஒரு நாலு ரூல் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, ஈட் ஃபுட் க்ரீன் ஃபுட்ஸ். ஸோ காலையில் நம்ம வந்து எழுச்ச உடனே நம்ம நிறைய ஃபுட் சாப்பிட்றதோ, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ இதுதான் அவங்க ரூல் நம்பர் 1 அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே இமீடியட்டாக டயட்குள்ளே போகுதுங்கிறது இம்பாசிபிள். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரே நாளே போயிட்டு ரெண்டு நாள் டயட் ஃபாலோ பண்ணுவோம், மூணாம் நாள் அப்படியே விட்டுருவோம், ஐயோ இது நம்மளால் முடியல அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். கொஞ்சம் கொஞ்சமாக டயட்குள்ளே போகலாம். அண்ட் ரூல் நம்பர் 2, அவாய்ட் சுகர் ஹை ஃபுட்ஸ். சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை உடனே கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள், நம்ம ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது. இப்போ நிறைய பேர் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், ஸோ நமக்கு தண்ணி தான் எடுக்கிறதே இல்லை. ஸோ நம்ம உடம்பு வந்து அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வெயிட் கெயின் இருக்குது. அண்ட் ரூல் நம்பர் 3, கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு ஒர்க் அவுட் தேவைப்படுது. அதுவும் நீங்கள் ஜிம்லலாம் போயிட்டு யோகாசனாஸ் கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு வாக்கிங் தட் டு 15-20 மினிட்ஸ் இட்ஸ் எனஃப். அது உங்களோட பால்கனியாக இருக்கலாம், உங்களோட வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹாலில் கூட ஒரு 15 நிமிஷம் நிற்காமல் ஸ்வெட் ஆகிற லெவலுக்கு வாக்கிங் போங்க. அண்ட் ரூல் நம்பர் 4, நல்லா தூங்குறது. தூங்கிறதுக்கான பேட்டர்ன் இருக்குது. தயவு செஞ்சு முக்கியமான விஷயம், தூங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி உங்களோட மொபைல் அண்ட் உங்களோட ஹெட்செட்டை தயவு செஞ்சு எடுத்து தூரமாக வச்சுருங்க. நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கு ப்ராப்பர் தூக்கம் கிடைக்காது. ஸோ வெயிட் லாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டயட் பிளான் என்ன, நான் என்ன சூஸ் பண்ண, அண்ட் என்னோடய டயட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃப்ளோ சார்ட்டோட நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ என்னோடய இது வந்து, ஸோ இதுதான் உங்களோட பிளேட்டாக வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபேட்ஸ் அண்ட் கொஞ்சம் மீட் எக் அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இருக்கிறது, இல்லை ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ண அந்த 2 மந்த்ஸ் டயட்டில் நான் இருந்தது. ஸோ அதோட அந்த ரெசிபிஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏர்லி மார்னிங்கில் லைட் சூடு தண்ணி, அப்படி இல்லைன்னா சீரகம் கலந்த தண்ணி, நைட்டே ஊற வச்சு சீரகம். அண்ட் அவங்க வந்து தேன் கலந்த தண்ணின்னு சொன்னாங்க, நான் வந்து சீரக தண்ணி தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலையில் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, பாயில்டு எக் சொல்லியிருந்தாங்க, ஓட்ஸ் சாப்பிட்டுருந்தாங்கலாம், அண்ட் இட்லி சாம்பார் சாப்பிட்லாம், அண்ட் கார்ன்ஃப்ளாஸ்க் வந்து சாப்பிட்லாம், ப்ரௌன் பிரெட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் கடைகளால் சாப்பிட்லாம், வெஜிடபிள் சூப் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இதில் உங்களுக்கு எது ப்ரிஃபர்டாக இருக்கோ ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணி இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஏர்லி மார்னிங் டயட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங். ஸோ ஒரு சுகர் ஃப்ரீ டீ குடிக்கிறதோ, இல்லை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பழம் சாப்பிட்லன்னா, ஸோ இப்போ நீங்கள் அதை சாப்பிட்றலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து லன்ச் வந்து பார்க்கலாம். ஸோ 12:30 to 2:00 லன்ச் எப்படியும் சாப்பிட பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் ரெண்டு ரொட்டீஸ் எடுத்துக்கலாம், அண்ட் வெஜிடபிள்ஸ் பாயில்டு அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், அண்ட் கர்ட் எடுத்துக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஓகே, பட் நான் வெஜிடேரியன்ஸ் நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஆயில்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், பிக்கிள்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துருக்கிறது ஸ்நாக்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 PM to 4 PM கூட சாப்பிட்லாம். ஸோ ஸ்நாக்ஸில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்லாம், வீட் பிஸ்கெட் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், ஆல்மண்ட் சாப்பிட்லாம், ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம், ஸ்டீம் மோமோஸ் மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்மளோட கொழுக்கட்டைகள் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கும். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்லாம், முடிஞ்ச வீட்லேயே பண்ணிக்கலாம். ப்ரௌன் பிரெட் சாண்ட்விச் நீங்கள் வீட்லேயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன மேடம் என்ன போனாலும் சுற்றி சுற்றி வரும் காய்கறியும் பழம் தான் சொல்கிறீங்கன்னா, அது ரெண்டு தாங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்துட்டோம். டின்னரோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7 PM to 8 PM முடிஞ்ச அளவுக்கு இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் 7 PM to 8 PM. ஸோ மல்டிகிரெயின் ரொட்டி சாப்பிட்லாம், ப்ரோக்கன் வீட் உப்புமா சாப்பிட்லாம், அண்ட் வெஜிடபிள் சூப், ஒரு லார்ஜ் பவுல் ஆஃப் சாலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட். மல்டிகிரெயினில் இப்போல்லாம் நிறைய சேமியாஸ் வந்திருக்கு, அதை வச்சு உப்புமா சாப்பிட்லாம், அண்ட் ஆயில் கம்மியாக இருக்கிற தோசை எடுத்துக்கலாம். ஸோ ராகி மால்ட் அதெல்லாம் குடிக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு 7 PM to 8 PM அந்த டின்னர் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டோம் அப்படின்னா அந்த அதில் இருக்க ஃபேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே தங்கிடும். ஸோ வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 1 hour கேப் விட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வரும், ஸோ அந்த பார்ட்டையும் கன்ஃபார்ம் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மில்லட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம், அண்ட் என்னென்ன ஹர்ப்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் வெயிட் லாஸ்க்கு, அண்ட் என்ன விதமான சூப் இதெல்லாம் குடிச்சிருக்கோம். ஸோ ஹோம்லேயே எப்படி நாங்கள் வந்து வெயிட் வந்து மேனேஜ் பண்ணோம், அண்ட் எவ்வளோ வெயிட் எங்களுக்கு லாஸ் ஆச்சு, ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஏஆர் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.